வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லியும் வர புது புது வேலையத்தெல்லாம் தெரிவிச்சிட்ருக்கோம். அந்த வேலை உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எங்கேருந்து வந்த ஜாபை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான வேலை. இது வந்து சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை அறிவிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப், இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஜாபு. வாங்க வேலை என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சகி அப்படிங்கிற ஒருங்கிணைந்த சேவை மையம், அங்கேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையால் பாதிக்கப்படுற பெண்களுக்கு தேவைப்படுற அவசரகால மீட்பு, மருத்துவ உதவி, காவல் உதவி, சட்ட உதவி, தங்குமிடம், உணவு எல்லாத்தையும் வழங்கி அவங்கள பாதுகாக்கிற ஒரு சேவை மையமாகும். இதில் ஒப்பந்த அடிப்படையில் பெண்களுக்கு வேலை அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது, பல்நோக்கு உதவியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர், அப்புறம் செக்யூரிட்டி பாதுகாவலர், இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் எயித்து படிச்சிருக்கணும், அதில் பாஸ் ஆனவங்களாக இருக்கணும், இல்லை டென்த்தில் பாஸ் ஃபெயில் தேர்ச்சி தோல்வி அடைஞ்சலாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 21-40 இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் எதுவும் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் குக் தெரிஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கணும், நீங்கள் குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 24 மணி நேரமாக ரொட்டேஷனில் போகிற ஷிஃப்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோக்கலில் சேர்ந்த ஆளாக இருக்கணும், உள்ளூரை சேர்ந்ததாக இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் 8வது தேர்ச்சி இல்லை 10வது தேர்ச்சி தோல்வி ரெண்டும் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் 21-40 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்களா இருக்கணும், குக்கிங் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு. அதே போல் லோக்கலாக சேர்ந்த ஆளாக இருக்கணும் நீங்கள். ஸோ உங்களுக்கு கம்பல்சரியாக 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்துக்கணும், அதுக்கான லைசன்ஸும் உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். இதுக்கான சேலரி டீட்டெயில் பொறுத்தளவுக்கு மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு மாதம் 6400 தராங்க, பாதுகாவலருக்கு மாதம் 10000 தராங்க. ஸோ இதற்கான அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் அப்ளிகேஷனு, டேட் அண்ட் எதில் போஸ்ட் பண்ணால் எதில் அட்ரஸில் போட்டு அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இப்போ அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது, எப்படி ஃபில் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை டச் பண்ணால் டைரெக்டாக உங்களுக்கு கூகுள் டிரைவ்க்குள்ளே வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா இப்படி தான் இருக்கும், நீங்கள் இதை தான் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் எழுதி பக்கத்தில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் கேபிட்டல் லெட்டரில் உங்கள் நேம், அப்புறம் எந்த ஜெண்டர், நீங்கள் ஃபீமேல், மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் தான் பண்ண போகிறீங்க, ஃபீமேலே போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வித் அட்டாச்சு ப்ரூஃப், அதாவது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டோடு அட்டாச் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை எழுதியிருக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்கள் கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு எழுதியிருக்கணும். நேம் ஆஃப் த பேரண்ட், நீங்கள் பேரண்ட்ஸ் கூட இருந்தால் பேரண்ட் நேமு, கார்டியன் கூட இருந்தால் இல்லை ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் எழுதிட்டு, நேஷனாலிட்டி இந்தியன், ரிலீஜியனை பொறுத்தளவுக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டின்னு அட்டாச்சு ப்ரூஃபோடு நீங்கள் அனுப்பணும். ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் 8th 10th முடிச்சுதான் போதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஹையஸ்ட்டாக எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால், கவர்மெண்ட் கம்பெனியில் எதுவும் வேலை பார்த்துருந்தீங்க இல்லை ப்ரைவேட்டில் எதுவும் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன், படித்தது போக வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், அது ரேஷன் கார்டு ப்ரூஃப், நேட்டிவ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன், அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன அட்ரஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம். மெயில் ஐடி, உங்களோட இப்போ ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடியை எழுதி கடைசியாக உங்கள் டேட்டு பிளேஸு போட்டு உங்கள் சைன் போட்டு அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி விடுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்க உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாருக்கும் வேலை தேடிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. தேங்க்யூ.